श्रीमान वेंकटनाथार्य कविचार केकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति अर्थं गुरु परंपराये नमः। अन्यथात्वाधिकरणत्तिल नालु श्लोकंगल चेर्चिट्टोम् नालु श्लोकंगल चेर्च उडने अंगे नालु सूत्रंगल इरुक्कु अंद सूत्र अर्थंगल्ल इप्प पार्क्कलाम् अन्यथात्वं शब्दादि चेत् ना विशेषात अब सूत्र मुद्द सूत्र सिद्धांत पूर्वपक्ष पूर्वपक्ष समाधान मारे सूत्र अर्थम उद्गीत विद्योक्य आना उद्गीत गानते पत्नी चांदोक्य रूप भेदम अणवत्यो पूर्ण उद्गीत आद्या भेदम विद्या कन्यात्म शब्द अन्यत्म विद्यम इो विद्यम विद्यादम अन्यता अविशेष उद्गीत साधन शुभ अभी उद्गीत साधन अलन शुभम उदाहरण पता वीण वासी ना वीण ना वासी अब इन नहीं वासी वीण ना वासी इीण वीण ना वासी वीण वासी वीण कट शब्द अंदमि एपड़ी अदा उद्गीत गानपक्ष अभिप्राय अविशेष विशेष रूप रूपम विधि प्रत्ययम विधि प्रत्ययम विनेचोल फलम उद्गीत विद्यमो वेदारण्यमो रेड उद्गीत विद्यारे विद्यम पूर्वपक्ष सूत्र अन्यत्म शब्द ना विशेष अब अमाधानवा प्रकरण वेदरी नवा अक्षर उपास उद्गीत अवयवते प्रणवते
அதனால தான் அங்கே வாக்கியம் ஏதோ அக்ஷரஸ்ய உபவியாக்கியானம் பவதி அப்படின்றது. இந்த அக்ஷரமக்கே பணமும் அதுக்கு இங்கே வியாக்கியானம் பண்ணப்படுறது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதனால அக்ஷரம்னா பிரணவம் ஓங்காரம் அது சொல்லப்படுறது சாந்தோக்கியத்துல. ஆனா அந்த பிராச்சீன பிரகரணம் பிரகடானத்துக்கு இல்லை. வேற என்ன இருக்கு, இங்கே புத்தி இதை அத்தியாம அப்படின்னு இருக்கு. அந்த அசுரம் யஜ்ஞை புத்தி இதை அத்தியாம இந்த மாதிரி ஒரு யாகம், அந்த யாகம் யுத்தமாகவே கூட இருக்கலாம். அதனை புத்தியுத்தத்தை கொண்டு யாகம் பண்ணி நம்ம அசுரால அழிச்சு விடுவோம் ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல இதுதான் அர்த்தம் வருது. இதுக்கு இது வந்து அத்தக இவம் ஆசன்யம் பிராணம் மூச்சு போ சொன்ன உத்காய எனக்கு வந்து நீ கவனம் பண்ணு அப்படின்னு சொல்றது பிராணனை. அதனாலேயே அங்க கேவலம் உத்தீனம் சொல்லப்பட்டது சௌந்தர்யத்துல கவனம். இங்கேயோ உத்காதா சொல்லப்படுற பிராணனை உத்காதாவா இருக்க முடியாத, அங்க பிராணனை உத்கீதமா இருக்க முடியாத, ஒண்ணு கவனம் ஒண்ணு காத்தா. அதனால பேதம் இருக்கு. ஆனா பிரகடன பேதா எப்படி அப்படின்னு பரோவரிய சுவாதிரசு பரோவரிய. ஏன்னா இங்க வந்து அந்த இது இருக்கு பாருங்க சாந்தோக்கிய உபநிஷத்து, அதுல முதல் பிரபாடகம் முதல் அத்தியாயம் 13 கண்டமா நோய் ஞாபகம். ஒவ்வொரு உத்தியதற்கே இருக்கு, அதுல ஒரே உத்தியதற்கே இல்லை. இது முதல் இது ஓமித்தேதம் அக்ஷரம் உத்தியதம் பாசித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய உத்திய திருஷ்டி இருக்கு, ஒவ்வொன்றுத்திலையும் உத்திய திருஷ்டி தான். ஆனால் ஒவ்வொன்றுத்திலையும் குணங்கள் வேற வேற இருக்கு, வேற வேற குணங்கள் இருக்கு ஒவ்வொன்றுத்திலையும். அதனால வேற வேற குணங்கள் இருக்கிறதுனாலேயே இப்போ ஒவ்வொரு திருஷ்டியிலையும் வேற வேற தான், வேற வேற தான் அது வேற வேற இருக்கு. ஒவ்வொரு 13 இருக்கு, அத்தனையும் திருஷ்டி விதிக்கிறே. ஆனால் முதல்ல சொன்ன திருஷ்டி விதி வேறு, ரெண்டாவது சொன்ன திருஷ்டி விதி வேறு, மூணாவது சொன்ன திருஷ்டி விதி வேறு தான். ஏன்னா அது அதுல இருக்கக்கூடிய குணம் இருக்கு பாருங்க, அந்த குணமானது வேற வேறையா இருக்கே. அவன் சொல்றது பரோவரியஸ்துவாதிவத் அப்படின்றது பரோவரியஸ்தம், அதாவது பரம் அவரம் இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய மாத்துறது. அது அந்த மாதிரி அங்க இருக்கேது ஒரே சாக்கை. அதுல ஒரு இடத்துல பிரணவத்தை பரமாத்மாவா பண்றது, இன்னொன்னு இடத்துல நம்ம அந்தராதித்யெல்லாம் பார்த்திருக்கோம், அதோ அந்த கப்யாசப்தெல்லாம் வரும் அந்தராதித்யோ புருஷோ திருஷ்யது அப்படின்லாம் வாக்கியம், அதுவும் உத்தியத வித்தியை தான். இப்படி உத்தியத வித்தியன்றது நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, அத்தனையும் ஒரே உத்தியத வித்தியை இல்லை, பல திருஷ்டி விதிகள். அதனால இது வேறு அது வேறு. ஒரு சாக்கையில படி ஒரு அத்தியாயத்துல பல உத்தியத வித்தியை திருஷ்டி விதிகள், ஒரே உத்தியதத்தை பரமாத்மாவா பாருன்னு சொல்லச்ச பலவிதமான திருஷ்டி விதிகள் அங்க இருக்கு. அது அத்தனையும் ஒண்ணும் நம்ம எப்படி சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரி பிரதாரண்ய உபநிடத்தில் சொல்லப்பட்ட உத்தியத வித்தியையும் சாந்தோக்கிய உபநிடத்தில் சொல்லப்பட்ட உத்தியத வித்தியையும் வேற வேறையா தான் இருக்கு அப்படின்றது இந்த ரெண்டாவது சூத்திரத்துல சமாதானம் சொல்லப்பட்டது. அடுத்தது அவன் கேட்கிறான் உத்தியத வித்தியன்னு ஒரு சம்யா கொஞ்சம் பேர் இருக்கு, உத்தியதம் அப்படின்னு சம்யா, அதனாலே வித்தியாச்சியம் இருக்கட்டுமே அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்றேன். சம்யா தொஸ்தே ததுத்தம் அஸ்தித்து ததபி அப்படிங்கிறார். அதாவது ஒரே பேர் உத்தியதம் இருக்கு, அதை கொண்டே ஐக்கியம் சொல்லிடலாமே, பேர் தான் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன்னா பேர் ஒன்னா இருக்கலாம், பேர் ஒன்னா இருந்தா கூட வித்யா பேதம் இருக்கிறது தோஷம் இல்லை, அது லோகத்துல இருக்கு. எங்க உதாரணம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா அக்னிஹோத்திர ஹோமம் இருக்கு, அக்னிஹோத்திர ஹோமம் 3-4 விதமா இருக்கு. நித்யாக்னிஹோத்திரம் நித்தியமா பண்ணணும்,
நித்யாக்கள் மாத்திரம் நிச்சயமா பண்றது அது. அவன்லாம் பிரம்ம வித்தியை கூட அனுஷ்டிக்க மாட்டார், ஆனால் நித்தியப்படி அந்த நித்யாக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிச்சுட்டு இருப்பா. அக்னிஹோத்திரத்தை பகவத்கிட்ட எத்தனை பண்ணுவா அது. இன்னொன்னு காமியாக்னிஹோத்திரம், காமியாக்னிஹோத்திரமும் பண்ணுவா. அது மாதிரி குண்டபாயினாம் அயனாக்னிஹோத்திரம்ன்ற ஒண்ணு இருக்கு. அது என்ன அது அப்படின்னாக்கா ஒரு சத்திரயாக மாதிரி அது. அது ஒரு மாசம் மட்டும் ஒரு அக்னிஹோத்திரமும் பண்ணணும்னு சொல்றது. இப்போ சத்திரயாகத்துல பண்ண வேண்டிய மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ண வேண்டிய அக்னிஹோத்திரத்துக்கு குண்டபாயினாம் அயனாக்னிஹோத்திரம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த குண்டபாயின அயனாக்னிஹோத்திரம் வேறதான், நித்யாக்னிஹோத்திரம் வேறதான், பேர் அக்னிஹோத்திரம் ஒண்ணுதான். அதனால பாருங்கோ, நித்யாக்னிஹோத்திரம், காமியாக்னிஹோத்திரம், மாசாக்னிஹோத்திரம், குண்டபாயினாம் அயனாக்னிஹோத்திரம், அது மாதிரி பிரம்ம வித்தியை கோதிரம் பண்ணப்படக்கூடிய அக்னிஹோத்திரம் எவ்வளவு, ஒரே பேரு தான், ஒரே பிரயோகமா இருக்கலாம், ஆனால் அதுல பேதம் இருக்கு. அதனால இந்த மாதிரி அந்த ஐக்கியமும் பேரை கொண்டே மாத்திரம் ஐக்கியம் சொல்ல முடியாது, பல பேதங்கள். ஏன்னா இதுல எத்தனை பேதம் இருக்கு பாருங்க, ஒரே அக்னிஹோத்திரத்துல. அந்த மாதிரிதான் இதுன்றது படிக்கப்பட்டிருக்கு. போன சூத்திரத்திலே சொல்லிட்டோம் என்னது, ஒரே சாகையான சாந்தோக்கியம் பிரஷத். அந்த சாந்தோக்கியம் பிரஷத்துல பல புத்திய திருஷ்டி விதிகள் இருக்கு. ஆரம்பத்துல இந்த பதிமூணு இருக்கு, அதுல அப்படி இருக்கிற அத்தனையிலையும் பேர் உத்தியத வித்தியங்கிறது தான், திருஷ்டி விதியங்கிறது தான். ஆனா ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு கல்யாண குணங்கள், வேறுபட்ட கல்யாண குணங்கள். நம்ம இப்ப இப்ப பார்த்துட்டு இருக்க ஓமி கேந்திரம் உபாசித்தன்னாக்கா அசுர பராபோத கோத்திரம். ஆனால் அதை ஏஷோ அந்தராஜித்ய ரம்ய புரோகிஸ்து என்ன பகவானுடைய விஷயங்கள் இருக்கிறோம் அது சொல்லப்படுறது, அப்படிப்பட்டதான் சொல்லப்படுறது. அதனால அது ரொம்ப விசேஷமானது. அதனால என்னோட பேர் இருக்கலாம், பேர் இருக்குன்றதுனாலேயே எல்லாம் ஒன்னா ஆயிட முடியாது. விதேய பேதங்கள் இருக்கலாம், விதிக்கப்படுறதுல பேதங்கள் இருக்கும், பேர் ஒன்னாவே இருக்கணும். நாராயணன்றது எல்லாருக்கும் ஒரே பேர் தான், நிறைய பேர் நாராயணன் இருக்கீங்களா, எல்லா நாராயணன் ஒன்னா ஆயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேதம் இருக்கே அது, அப்படி இருக்க எப்படி ஒன்னும் ஆக மாட்டோம் போகும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஏன்னா பிரம்ம வித்தியெல்லாம் கூட இது மாதிரி ஒரே வித்தியைக்கு பேர் ஒரே வித்தியா இருக்கும், ஆனா அவர்களுடைய பலனும் குணமும் உபாசன பிரகாரமும் வேற வேறையா இருக்கும். அதனால ஒண்ணு சொல்லக்கூடாது. அத இங்க சூத்திரம் சொல்றார், சதுக்தம். நீ வந்து அப்படி சொல்றேன், சம்யாதா பேர்னால வித்யக்கம் சொல்றோம், தது வித்யக்கம் யுக்தம் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு தப்பு. அஸ்தி தூ அது கூட இருக்கு, ஒரே வித்தியா இருந்தா கூட இதே பேதம் இருக்கிறதுனால அது மாறி இருக்கலாம். ஏன்னா ததபி ததபி அது எது அது அப்படின்னாக்கா நித்யாக்னிஹோத்திரமோ குண்டபாயினாம் அயனாக்னிஹோத்திரமோ எல்லா அக்னிஹோத்திரமும் ஒரே பேர் தான். ஒரே பேரா இருந்தா கூட அவைகள்லாம் மாறி மாறிதான் இருக்கும், வேற வேற கர்மக்கள் தான். அத மீமாம்சகர் சென்றிருக்கா, ஸ்ரௌதிகள் சென்றிருக்கான், சோத பிரக்கிரியை இல்லை, யாகம் பண்ற சோத பிரக்கிரியில இது அப்படியே சென்றிருக்கா. அதனால இவைகள்லாம் ஒரே மாறிதான். ஆகவே இந்த இடத்துல விரோதம் இல்லை. அதனால உத்தியத வித்யா ஐக்கியம் சொல்லக்கூடாது, உத்தியத வித்தியினுடைய வேதத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கடைசி சூத்திரம் யாப்தி அஸ்து சமஞ்சசம். யாப்தி இருக்கு என்னன்னாக்கா பிரதம பிரபாடகத்துல, இது இப்ப சொன்ன மொழியோ சாந்தோகத்தின் முதல் பிரபாடகம், அதுல பிரணவம் தான் உத்தீதம். அந்த பிரணவத்தை வந்து இவதாவது திருஷ்டி விதியா இருக்குது. இந்த இடத்துல பிராணனை உத்தீதமா பாரு, அதையும் பிரணவத்தை பிராணனை உத்தீதமா பார்க்கணும். ஆனாலும் கூட இந்த உத்தியத்தை கொண்டு வந்தனு உத்தியம் சொல்றது அது, என் பிரணவத்தை பத்தி தான் சொல்றது அது. பிரணவம் தான் உத்தியதம் சொன்னதுனால பூர்ணமான உத்தியதம் சொல்ல முடியாது, பூர்ணமான உத்தியதம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பிரபாடகத்துல முதல் அத்தியாயத்துல சாந்தோக்கிய பிரணத்துல ஏன்னா எட்டு அத்தியாயங்கள் எட்டு பிரபாடகம் சொல்றாங்க, அதுல முதல் பிரபாடகத்துல உத்தியத வித்யா நிறைய இருக்கு.
அதுல புத்தியர் அவயவமான பிரணவன் தான் உபாசியமா இருக்கு. பிரணவன் தான் உபாசியம். ஓமித்தியாத லட்சணம் முக்கியமாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனுடைய குணங்கள்லாம் வேறுபட்டு இருக்கும். ஆனாலும் கூட பிரணவன் தானே இருக்கு. பிரணவத்தினால சொல்லணும். அதை விட்டுட்டு புத்தியதான் எப்படி சொல்ற ஐவா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான் புத்தியதம் ஆஜக்ருஹு அப்படின்னு சொல்றா. புத்தியத்தை கொண்டு வந்தா தேவதைகள்னா அப்படின்றா. இப்போ பிரணவன் தானே சொல்லணும். பிரணவத்தை தான் கொண்டு வந்திருக்கா. புத்தியதத்துக்கு அவயவமான பிரணவத்தை கொண்டு வந்தனர் அப்படின்னு இங்க சொல்லணும். அதை சொல்லாம புத்தியதத்தையே கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாளே அது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்றா. சொல்ற சொல்ற யாப்தேஸ்த சமஞ்சசம் என்னன்னாக்கா இந்த உபாசியமா இருக்கிறது எல்லா இடத்துலயும் பிரணவன் தான். எல்லாத்துலயுமே உத்கீதம் தான். அந்த உத்கீத அவயவத்துல தான் இது யாப்தேஸ்து. அதனால இது வந்து சமுதாயத்தை அவயவத்தை வச்சு கூட சமுதாயத்தை சொல்லலாம். சமுதாயத்தை இட்டு அவயவத்தை சொல்லலாம். ஒரு கிளை ஆடுறது. ஒரு மரம் இருக்கு. மரத்துல ஒரு சாக்கா கிளை அந்த கிளை ஆடுறது. இப்போ நான் சொன்னேன் கிளை ஆடுறது மரத்துல கிளை ஆடுறது பக்கத்துல வந்து சொன்னோம் அதெல்லாம் கிடையாது. மரம் தான் ஆடுறது. உண்மையிலேயே மரம் அடித்தா கிளை அடித்தா மரமா இருந்தா கூட ஒரு அவயம் ஆடினாலும் அந்த மரம் ஆடுறதுன்னு சொல்லுவோம் கொஞ்சம். அது மாதிரிதான் இங்க பிரணவத்தை உபாசியமா சொன்னா கூட உத்கீதம் ஒரு சமுதாயத்தை சொல்லலாம். அதுக்கு பாஷகர் ஒரு அழகான உதாரணம் சொல்ற. ஒரு வஸ்திரம் இருக்கு ஒரு துணி. அந்த துணி வந்து கொஞ்சம் நெருப்பு பட்டு வரும். தலையை பண்றோம் அல்லது பெருமாள் வளர்க்க வச்சு அதை ஏதோ வந்து தீப்படி தீக்குச்சி பட்டு வருது. கொஞ்சம் எரிஞ்சு விடுது. வஸ்திரம் முழுக்க எரியல கொஞ்சம் பாரு எரிஞ்சு விடுது. என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். இவன் சொல்றான் பட்டோ தக்டா அப்படின்றான். துணி எரிஞ்சு விடுத்து துணி எரிக்கப்பட்டது. துணியானது தக்தமா எடுத்து உண்மையிலே துணி முழுக்க ஆகல. ஒரு அவயவம் தான் கொஞ்சம் போறோம் இங்கதான் எரிஞ்சிருக்கு. கொஞ்சம் போறோம் எரிஞ்சா கூட அதுக்கு என்ன பதில் சொல்றோம். இந்த மாதிரி இதுவே ஆகிருக்கு துணியே எரிஞ்சு விடுத்து அப்படின்றோம். அவயவத்தை சொன்னா கூட அவயவியும் சொல்லலாம். யோகத்தில் இருக்கிறது. அதனால புத்தீத அவயவம் பிரணவம் தான். அந்த பிரணவமா இருந்தா கூட உத்தியத சப்தத்தினால அந்த பிரணவம் சொல்லப்பட்டா தப்பு இல்லை. அதனால இந்த பிரணவம் தான் உத்தியத சப்தத்தினாலும் சொல்லப்படுறது. அது அவயவத்தை சொன்னா கூட அவயவி சப்தத்தை பிரயோகம் பண்றான் லோகத்துல. அதுதான் படவதக்தாக சாகா சலதி விரக்ஷஸ்தலதி அப்படின்னா பிரயோகம் இருக்கும் லோகத்துல. அதனால வாசுதநாயகத்துல பிரகதாரண்யத்துல கிருஷ்ண உத்கீத விஷயமான விசாரம் அங்க உபாசனம். இங்கேயோ கிருஷ்ண உபாசனம் இல்லை. உத்கீத அவயவத்தினுடைய பிரணவத்தினுடைய உபாசனம். அதனால இது வேறுதான் அது வேறுதான் இப்படி வேற வேறையா இருக்கிறதுனால இந்த இடத்துல ரூப பேதம் இருக்கு. ரூப பேதம் இருக்கு இருக்கிறதுனால வித்யா பேதம் தான் சொல்லணும். வித்யா ஐக்கியம் சொல்லவே முடியாது. வித்ய ஐக்கியம் சொல்லப்படாததுனால முதல் அதிகரணத்துல வித்யக்கியம் சொல்லி உண உபசம்மாரத்தை சாய்த்தார். இங்கேயோ வித்யா பேதத்தை சொல்லி உண உபசம்மாரம் கிடையாது. விகல்பம் அணி வித்யக்கே விகல்பம் என பலன் ஒண்ணுதான். பலன் ஒண்ணுதான். அந்த நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் ஆசைப்படி அந்த மாதிரி நமக்கு வேண்டியது சத்ரு பராபவம் விரோதியினுடைய தோல்வி. அந்த தோல்வி வேணும்னாக்கா அதுக்கு தாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய உத்கீத வித்தியை பண்ணினாலும் அந்த பலன் கிடைக்கும். அந்த மாதிரியாக இந்த இது இருக்கு பாருங்க பிரகதாந்திகம் அங்க இருக்கக்கூடிய உத்கீத வித்தியை அனுஷ்டிச்சாலும் அந்த பலன் கிடைக்கும். அதனால இதுவோ அல்லது அதுவோ இந்த சாந்தோக்கியத்தில் உத்கீத வித்தியோ அல்லது பிரகதாரண்யத்தில் உத்கீத வித்தியோ இந்த ஏதாவது ஒரு வித்தியை கொண்டு பண்ணலாம்னு விகல்பம். இதுதான் சித்தாந்தம் புரிஞ்சுக்கணும். குணோபசம்மாரம் பண்றதுன்னு வித்யா ஐக்கியம் வித்தியைகள் ஒரே வித்தியைகள் தான் அப்படின்னு சொன்னாக்கா இங்க இருக்கிற குணத்தை அங்க சேர்த்துண்டு அங்க இருக்கிற குணத்துட்டு இங்க சேர்த்துண்டு குணோபசம்மாரம் பண்ணி
சேர்த்து ஒரே வித்தியை அனுஷ்டிக்கணும். வித்யா பேதம் சொல்றோம்னாக்கா இந்த வித்தியைகள்லாம் வேற வேறையாப்படுது, விகல்பம் பண்ணிக்கணும், இந்த வித்தியோ அந்த வித்தியோ. ஏன்னா யாகங்கள்ல சொல்றோம் கிரகி விஜயத்தை, எவை விஜயத்தை, தர்ஜபுரமாச சிருஷ்டி பண்றான் ஆக்னேய யாகம், அதுல புரோடாசம் பண்ணணும். அப்ப விரீகையும் வச்சுக்கோ அல்லது யவதானியத்தை வச்சுக்கோ. இப்ப ரெண்டு தானியம், விரீகியோ அல்லது யவமோ, அது மாதிரி அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்றான். ரத்னா ஜோதி பைசாச்சி ஜோதி தயிரோ பாலோ கொண்டு ஹோமத்தை பண்ணு, ஏதாவது ஒன்று. ஏன்னா ரெண்டு சாஸ்திரம் சமபலம். அப்ப என்ன பண்ணணும், விகல்பம் பண்ணிட்டுணும், இதுவோ அல்லது அது போன்னுட்டு. அந்த மாதிரி இங்கேயும் இந்த வித்தியோ அல்லது அந்த வித்தியோ அதை கொண்டு அனுஷ்டிக்கணும்னு சொல்றது. அதனால முதல் அதிகரணத்துல வித்தியைக்கும் சொல்லி குணோபசம்ஹாரத்தை நிரூபணம் பண்ண, ரெண்டாவது அதிகரணத்துல வித்யா பேதத்தை சொல்லி விகல்பத்தை நிரூபணம் பண்ண. இப்படி ரெண்டு அதிகரணம், ஒன்னு வித்யா ஐக்கியம், இன்னொன்னு வித்யா பேதம். இப்போ மூணாவது அதிகரணம் சர்வா பேதாதிகரணம். இந்த சர்வா பேதாதிகரணம்ன்றது இது கூட பிரம்ம வித்தியை கிடையாது, பிரம்ம வித்தியை இல்லை. பிரம்ம வித்தியை இல்லாட்டா கூட இது திருஷ்டி விதி இல்லை. உத்தம சுவாமி சாக்கும் பொழுது இது திருஷ்டி விதி கிடையாது, அது திருஷ்டி விதியை பற்றி சொல்லிட்டு, அதுவும் பிரம்ம வித்தியை இல்லை, திருஷ்டி விதி ஆனால் பிரம்ம வித்தியை இல்லை. இங்க திருஷ்டி விதி இல்லை, இருக்கிறது அப்படியே சொல்றது, ஆனால் பிரம்ம வித்தியை இல்லை, பிரம்ம வித்தியை இல்லை. ஏன் அப்படின்னா இது அழகா இருக்கும் விஷயம், ஏற்கனவே இந்த விஷயங்களை சொல்லிருக்கோம். இது வந்து ஒரு கதை வருது, இது வந்து கௌஷேதி உபனிஷத்து, பிரகதாரண்ய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, இதா பிராண வித்தியன்னு படிக்கப்பட்டிருக்கு. பிராண வித்தியன்றது ஒரு பிரம்ம வித்தியைக்கு அங்கம் மாதிரி, அங்கம் மாதிரி தான். இதுல பலன் என்ன அப்படின்னா, இதை உபாசிக்கிறவனுக்கு சில பலன்லாம், சில குணங்கள்லாம் வரும், சில சமர்த்திகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த கதை சொல்றாரு, அதாவது இந்திரியங்கள், முக்கிய பிராணன் எல்லாம், அதாவது ஜீவனுக்கு எது எது உபகரணங்களா இருக்கின்றன, அவைகளுக்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வந்துடுச்சு. நான் தான் வசதி, நான் தான் வசதி அப்படின்னு அகம் சிரேயசே விவதமானாக அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சு. நான் தான் வசதி, நான் தான் வசதின்னுட்டு ஒண்ணு ஒண்ணு சண்டை போட ஆரம்பிச்சு வச்சு. உடனே இவன்லாம் என்ன பண்ணினான்னாக்கா, எல்லாம் நேரம் போய் பிரம்மா கிட்ட போயிருந்தோம், பிரம்மா கிட்ட போய் கேட்கறதுங்கோ, இந்த இந்திரியங்கள், முக்கிய பிராணன் இவைகள்லாம் நேரம் போய் கேட்கறது, எங்களுக்குள்ள யார் வசதி அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மாவுக்கு பயம், இதுதான் வசதின்னு சொல்லிவிட்டோம், இவன் மாட்டின்ட்டு இருந்தாக்கா அதுங்க விரோச்சுக்கும், அதுங்க காரியம் பண்ணாட்டோ லோக அழிந்து போயிடும். இது நொண்டி இறங்க சொன்னா நொண்டி கோவம், மாட்டை ஏற சொன்னா மாட்டு கோவம்வா. அந்த மாதிரி இதை வந்து விரோதம் வந்துடும், ஒண்ணு பொண்ணு ரெண்டும் முறைச்சுன்றதுல தப்பாயிடும். அதனால அவர் என்ன பண்ண, நல்ல யுக்தியை சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி நீங்கெல்லாம் போங்க, உங்களுக்குள்ள ஒரு வருஷம், ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணணும், காரியமே பண்ணக்கூடாது, ஒத்தர் பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு வருஷம் ஒரு இந்திரியம் வேலை செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் இன்னொருத்தர் வேலை செய்யக்கூடாது. இதுல யாரு இந்திரியங்களோ பிராணனோ இது யாரு வேலை செய்யாட்டாக்கா நீதி யாராலையும் இருக்க முடியாதோ, அவளுக்கு திருஷ்டியே வராதோ, அவதான் உங்களோட வசதி அப்படின்னுட்டு பிரம்மா சொல்லி கொடுத்துட்டார். உடனே பார்த்தது முதல்ல என்னாச்சு, வாகிந்திரியம் நம்ம பேசுறமே அந்த இந்திரியம் என்ன பண்ணிட்டு, அது ஒரு வருஷம் கலம்பு எடுத்தோம், அங்க உடல் பாஷையாவது வியாக்கியானம் பண்ற, கலம்பு எடுத்துனா கலம்பு எடுத்துன்னு அர்த்தம் இல்லை, வேலை செய்யாம வந்தது, ஒரு வருஷம் பேசவே இல்லை. அந்த சமயத்தை ஒரு வருஷம் திரும்பி வந்தது, பார்த்துதான் என்ன ஆச்சரியம், நீங்களெல்லாம் எப்படி நான் இல்லாம வேலை செய்யறீங்கோ அப்படின்ட்டு. உடனே அதுங்களாம் சொல்றதுங்கோ, ஒரு பிறவிலேயே பேச முடியாத
ஒரு ஊமை இருக்கான். அந்த ஊமை கண்ணால பார்க்கலையா, காதால கேட்கலையா, கையால செய்யலையா, பிராணம் விடலையா, அதாவது சுவாசம் எல்லாருக்கும் இல்லையோ, அந்த மாதிரிதான் நாங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, கண்ணு, அப்புறம் காது போயிட்டு வந்தது, மனசு போயிட்டு வந்தது, ஒன்னா போச்சு, விளையாடி வந்தது. ஒண்ணுமே கஷ்டம் இல்லை, எந்த குறையும் இல்லை, பேச முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல, நினைக்க முடியல, அவ்வளவுதான். ஆனால் எல்லாம் நன்னாதான் வந்திருந்தது, சின்ன சின்ன தோஷங்கள் தான். கடைசியில் என்ன எடுத்தோ, முக்கிய பிராணம் இருக்கு பாருங்க, அந்த முக்கிய பிராணம் கிளம்பிடுச்சு, உடம்பை விட்டு கிளம்புறது. கிளம்புற சமயத்திலேயே கிளம்பிடல, கிளம்பணும்னு பார்க்கறது, வேலை செய்யாம இருக்கணும்னு இருக்கு. உடனே என்ன செயல்லாம் எழுந்துச்சு, எப்ப கிளம்பணும்னு பார்க்கறதோ இந்த முக்கிய பிராணன். அந்த சமயத்துல கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, வாய் பேச முடியல, கை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, மனசு சிந்தனை பண்ணல, சுவாசம் தெரியல, அதாவது வாசனை எதுவுமே பண்ண முடியல. உடனே என்ன பண்ணிடுச்சு, போகாதே போகாதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டோம், கத்தவே கத்த ஆரம்பிச்சுட்டோம். உடனே அதுங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, உடனே என்ன பண்ணிருந்தோம்னாக்கா, ஐயோ நீ போகாத, நீதான் எங்களுக்குள்ள ஜேஷ்டமானவன், நீயே எங்களுக்குள்ள சிரேஷ்டமானவன், ஜேஷ்டன் நீ தான், மூத்தவன் பெரியவன். என்ன அர்த்தம், நம்ம உடம்ப பெருமாள் குறுக்கிச்ச, நமக்கு கண்ணு காது மூக்கு அதெல்லாம் காட்டுறோம், பிராணன் தான் முதல்ல கொடுக்குறோம். சரீரத்தை பிண்டம் உண்டாருது இல்லையா கர்ப்பத்துல, அவ பிராணம் தான் முதல்ல வருது. நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம், இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த சலவைக்காரன்லாம் இருக்க பாருங்கோ, வாஷர்மேன், அந்த வண்ணாங்கள், அவ பொம்னாட்டிகள்லாம் வருவா, அவனும் அது மாதிரி நாவிதாள், அவன் எல்லாம் வருவா. அவ அப்படி கை நாடிய பாப்பா, நாடியை பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிடுவா, குழந்தைக்கு சுவாசம் என்ன போயிட்டு இருக்கு, குழந்தைக்கு என்ன ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். என்னன்னா இவன் அந்த பத்தத்தில என்ன பண்றா, அதனால இந்த பிராணன் இருக்கு பாருங்க, இந்த பிராணன் தான் திருமால் முதல்ல சேர்த்து விடுறான். நமக்கு பிராணனை முதல்ல சேர்த்து விட்டுறான், பிராணனை சேர்த்து விட்டானே, அதனால முதல்ல பிறக்கிறது ஜேஷ்டன். நமக்கு பெருமாள் ஜீவனோட இந்த உடம்பெல்லாம் சேர்க்கச்சு முதல்ல கொடுக்கறது பிராணனை தான். இப்படி பிராணனை கொடுக்கறதுனால இதுதான் மூத்தவன், ஜேஷ்டனா இருக்கிறதுன்றது இந்த பிராணன் தான். அதனால இதுங்கெல்லாம் சொல்றதுங்க, எங்களுக்கெல்லாம் நீயே ஜேஷ்டன், அது மாதிரி நீயே எங்களுக்கெல்லாம் சிரேஷ்டன், நீ தான் வசந்தவன். ஏன்னா நீ இல்லைன்னாக்கா, பிராணம் கணக்க இல்லைன்னாக்கா எந்த இந்திரியங்களும் வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது, மனசு நினைக்கவே நினைக்காது, எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம இந்திரியங்களோ நம்ம உடம்போ எல்லாம் பிராணாயத்த ஸ்திதி, பிராணனுக்கு அதிகமாக தான் எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம சுதந்திரமா இல்லை, நம்ம உடம்பெல்லாம் பிராணனுக்கு அதீனமா இருக்கு. அதனால இவங்க எல்லாத்துக்குமே பிராணம் தான் சிரேஷ்டனா இருக்கு. நீயே சிரேஷ்டன், நீயே ஜேஷ்டன், நீயே சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி வாக்கு சொல்லிச்சு. வாக்கு என்ன பண்றது அப்படின்னா, வாகேந்திரியம் வாகேந்திரியம் இருக்கு பாருங்க, அத்தக்குள்ள நம்ம பேசுறோம், நம்ம எவ்வளவு கூட பேசுறோமோ நல்லா அழகா பேசணும்னாக்கா உபன்யாசம் பண்ற, அழகழகா உபன்யாசம் பண்ற, அப்படி அழகழகா உபன்யாசம் பண்ணாக்கா அவளுக்கு ரொம்ப அதை கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா, சம்பாவனை என்ன பண்றா, நிறைய செல்வத்தை சம்பாதிக்கிற முடியும். அதனால வாக்குக்கு வசிஷ்டன்னு பேரும், வசிஷ்டத்துவம் வந்துருக்கு, வாக்குக்கு நல்ல ஐஸ்வர்யம் வந்துருக்கு. இந்த வாக்கு சொல்றது நான் தான் வசிஷ்டன் பேரு, ஆனால் நீ தான் எனக்கு வசிஷ்டன், நீ தானே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற, நீ இல்லைன்னா என்னால பேச முடியாது, நான் பேசாட்டா சம்பாதி வராது. அதனால வசிஷ்டத்துவன்றது எனக்கு நீ கொடுத்தது, அதனால நான் என்ன வசிஷ்டன் என்ன சொல்றாரோ அது நீ தான் அப்படின்னுட்டு இந்த வாகிந்திரியமானது சொல்லிட்டு வாகிந்திரியம் அதை சொல்லிடுது. அதுக்கப்புறம் கண்ணு, க
கண்ணுக்கு பிரதிஷ்டிதத்துவம் பேர், பிரதிஷ்டையா இருக்கு கண்ணு. சக்ஷுரம் பிரதிஷ்டை, லோகத்துல நடந்து போறோம், நடந்து போகச்ச ரோடெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம போற ரோடு வீதியெல்லாம் கல்லும் முள்ளும் இருக்கும், அப்படியும் குண்டும் குழியுமா இருக்கும். அந்த சமயத்துல ஜாக்கிரதையா நம்ம நடந்து போகணும். ஜாக்கிரதையா நடந்து போனோம் எப்படி போறது, கண்ணால பார்க்கணும். கண்ணால பார்த்து கஷ்டப்பட்டு ஒழுங்கா நடப்போம், கஷ்டப்பட்டு ஒழுங்கா நடப்போம். ஏடாகணுமா கண்ணை மூணு போறதோ, இல்ல இருட்டுல போச்ச ஏடாகணுமா காலை வச்சுட்டோம்னா என்ன ஆகும், கால் ஒரு குண்டா இருக்கு அதை இடிச்சுட்டோம்னாக்கா கால் அறுத்துருவோம். அதே ஒரு குழி இருக்குது, அந்த குழியில காலை வச்சுட்டோம்னாக்கா அப்படி கீழே அப்படியே அதில் பதாத்து போற வலிக்கும், ரொம்ப வலி இல்லாம இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் கண்ணை வச்சுட்டு அழகா நடந்து போனோம்னாக்கா அப்போ பிரதிஷ்டிதையா இருக்கும், நிறையா நடந்து போகணும். அதனால கண்ணுக்கு பிரதிஷ்டி தத்துவம், பிரதிஷ்டை, அதுதான் கண்ணுக்கு சிறப்பே இருக்கணும். அந்த கண்ணு சொல்றது சக்ஷுரேந்திரியம் பிராணனை பார்த்து, நான் வந்து பிரதிஷ்டிதமா இருக்கேன்னாக்கா நீ பிராணன், நீ கொடுத்த பிச்சை அது, அதனால உன்னாலதான நான் பிரதிஷ்டையா நான் மாறுறேன். ஆகவே நான் எந்த பிரதிஷ்டைன்னு நான் சொல்றாலோ அது நீ தான் பிரதிஷ்டை, பிராணம் தான் பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னுட்டு கண்ணு சொல்லிச்சு. அதே மாதிரி காது, காதுனா ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்னாக்கா, அதாவது கற்றலில் கேட்டல் நன்றுவா. ஒருத்த வந்து பாடம் சொல்றான், அதை காதால் ஆனந்தமா கேட்கிறோம், காதால் ஆனந்தமா கேட்டோம்னாக்கா காதுனாலதான் நமக்கு ஞானம் வருது. அதுதான் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்ற, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். செல்வம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தெல்லாம் வசந்த ஐஸ்வர்யம் எதுன்னாக்கா செவி செல்வம் தான், காதால் அடையணுமே அதுதான், அதுதான் செல்வத்துள் எல்லாம் தலை சிறந்த செல்வமும். அதனாலதான் உகண்டது என்ன சொல்றது பாருங்க, ஆத்மாவா அரே திரஷ்டவியா, இந்த பரமாத்மாவானவன் திரஷ்டவியா, உபாசனம் பண்ணி அவனை கண்ணால காண தகுந்தவன் ஆத்மா. அத கண்ணால பார்க்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியா, பலன் என்ன திரஷ்டவியா, சாட்சாத் கரிக்கணும், அதுதான் உபாசனத்துக்கு பலன். அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல சிரவணம் பண்ணணும், ஆச்சாரியன் கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கணும், அப்புறம் மனநம் மந்தவியா மனதுக்குள்ள ஸ்திரப்படுத்தினது ஆச்சாரியர் சொன்னதெல்லாம் அற்புதமா இருக்குது அப்படின்னு அழகா நம்ம யுக்தியோட பார்த்து சந்தேகம் வந்த ஆச்சாரியிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு மனசுல ஸ்திரப்படுத்திக்கணும். அதுக்கு பேரு மந்தவியா மனநம், சிரவணம் மனநம், அதன் பிறகு நிதித்தியாசனம். இப்ப பாருங்க செல்வத்தில் செல்லும் செவி செல்வம், அச்செல்லம் செல்வத்தில் எல்லாம் தலை, சிரவணம் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஸ்ருதி சம்பது, ஸ்ருதி அதான் வேதத்துக்கு பேர், கேட்டு கேட்டே வர்ற ஞானம். அதனால செவி செல்வம் ரொம்ப வசந்தது, அந்த செவி செல்வத்தை இன்னைக்கும் நாம் அடையணும், அது காதால வர்ற ஞானம் அது. அதனால இந்த செவி செல்வம் தான் காதுதான் செல்வமானது, நல்ல செல்வம். வாக்காள பேசி வர்ற சம்பாவனை எல்லாம் இருக்கே அது நஸ்வரமானது, அழியற செல்வம் அது, அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை. வேற எது நமக்கு தேவை அப்படின்னா இந்த செவி செல்வம், என்னைக்குமே அழியாத ஞானம். எனக்கு ஆனந்தமா இருக்கு, அழிய எனக்கு காதே கேட்காது. அந்த சமயத்துல சுவாமியினுடைய சுவாமியினுடைய இடது பக்கத்துல பித்தரோடிக்கே அழியன் உட்காந்துருப்பேன், என் பக்கத்துல வில்லியம்பாக்கம் கோவிந்தாச்சார், அதுக்கப்புறம் வளையப்பேட்டை பிரபாச்சார், அவர் கடைசியில் வளையப்பேட்டை ராமாச்சார், நாலு பேர் உட்காந்துருப்பேன். அந்த சமயத்துல அரியனை காதல வரணும்னுட்டு அரியனை பார்த்து சுவாமி சாட்சியாகும், சுவாமி சாட்சியது எவ்வளவு காதல விழுந்ததோ ஞாபகம் இல்லை. ஆனால் அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட அரியனை சேர்த்து விட்டுருக்கு, அந்த செவிச்செல்வம் தான் சேர்த்து விட்டுருக்கு, அது சந்தேகமே கிடையாது. அந்த காதல விழுந்தது இல்லையா, அது நின்றுருக்கு, அது நின்றதுதான் அத்தியாசத்தினால அந்த சுவாமியினுடைய அனுகிரக சேஷம், அதனால உங்ககிட்ட என்ன சேர்த்து விட்டுருக்கு. அரியனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவரே மாதிரி நீங்கள்லாம் பெரிய பெரிய மகான்கள்கிட்ட கேட்டு இருக்கீங்களோ, அரியன் சாமான்யமானவன், சாமான்யமான அரியனுக்கு
சுவாமியினுடைய பரம கிருபையினுடைய பிரவாகம் இக்ஷுதார சுவந்தியவே என்மூர்த்தியா சக்கராயுதம். அந்த மாதிரி கருணை, அந்த கருணையினுடைய வடிவாதான் அந்த சொல் சுவாமியினுடைய திருவாக்கு. அது அரியனுடைய செவிச்செல்வமா மாறிச்சு. அந்த செவிச்செல்வம் தான் 35 வருஷம் ஆச்சு. இன்னி பரியந்தம் இவ்வளவு தூரம் அரியனை தூக்கி விட்டுருக்கு. அரியனுக்கு ஒண்ணும் கிடையாது, நான் என்னவோ தன்னடக்கம் இல்லை, நிஜமா சொல்றேன். அந்த மாதிரி அரியனை கொண்டு வந்து விட்டதுன்னாக்கா சுவாமியினுடைய அனுகிரகத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இது செவிச்செல்வம் தான் சொந்த செல்வம். இது சொல்றது என்ன வந்து சம்பத்துன்னு சொல்றாளுடையோ ஐஸ்வர்யம்னு, அந்த ஐஸ்வர்யம் சம்பத்துன்றது நீயே பிராணாதீனமான சுதிச்செல்வம். எனக்கு பிராணம் இருக்கு, அந்த சமயத்துல பிராண சுவாசம் இருந்தது, இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு அது இருக்கவே தான் என் காது ஏதோ வேலை செஞ்சது. அந்த சமயத்துல சுவாமி சாய்ச்சதுன்னா காது உள்ள போச்சு. அதுதான் இனி வரை இன்னும் பிரகிக்கிறது. எப்படி பிரகிக்கவே தான் அரியன் ஆனந்தமா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அரியன்ட்டு தெரிஞ்சுக்கிறதெல்லாம். மற்றபடி நான் என்னவோ உபதேசம் மட்டும்தான் நினைக்க வேண்டாம். சுவாமி என்ன சாய்ச்சாரோ அது ஏதோ காதல் இருக்கு, அந்த சம்ஸ்காரம் அது என்ன பேச வைக்கிறது. ஏசியும் சாய்க்கிறாரு பாருங்க, ஏசியும் சாய்க்கிறதே அவரே பெருமாள் சொல்றாரு. அது அத்தியாசீன துரங்க வக்திர விலசத்து ஜிஹ்வாக்கிர சிம்மாசனாசு ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிக்காம் அந்யாங்க மன்யாமே அப்படிங்கிறார் சுவாமி. அது வெள்ளை பறிமுகர் தேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த மாதிரி அவர் சொன்னது அதுதான் அவர். அது அதனாலதான் செல்வம். இந்த பிராணாயத்தமான சுரோத்திரேந்திரியம், அந்த காது இந்திரியம், அதுல வந்த செல்வம் இது. அந்த செல்வமே பிராணத்தினாலதான் வந்தது. அதனால இந்த காது இந்திரியம் இருக்கே அது சொல்றது பிராணனை பார்த்து. நான் வந்து சம்பத்துன்னு சொல்றாங்களோ அந்த சம்பத்து நானும் இல்லை நீயே. அதனால பாருங்க, இப்போ ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டாத்வம் அது மாதிரி இந்த ஐஸ்வர்யம் இது அத்தனையுமே அந்த மாதிரி மனசுன்றது. மனசு இல்லாட்டாக்கா மனசு இருக்கவே தான் இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது. அதனால மனசுதான் ஆயத்தனம் ஆதாரம், மனசுதான் இந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரம். அதனாலதான் 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் மனசு ஒன்றுன்றோம். இப்படி 11 இருந்தா கூட மனசு தனிப்பட்டதாக நினைச்சிருக்கும். இந்த 10 காட்டிலும் லட்சணமானது. கர்மேந்திரியங்களை காட்டிலும் ஞானேந்திரியங்கள் உகந்தது. ஞானேந்திரியத்தை காட்டிலும் இந்த மனசேந்திரியம் ரொம்ப உகந்தது. அதுதான் அது இல்லை என்ன, அது ஆதாரமா இல்லை என்ன, இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது. அதனால இது ஆதாரமாக ஆயத்தனமா இருக்கு. மனசு சொல்றது நான் ஆயத்தனமா இருக்கேன், இந்திரியங்களுக்கெல்லாம் அதுவும் பிராணாதீனமானது. பிராணாதீனமா இருக்கவே அது நீ கொடுத்தது தானே, அதனால இத கூட உங்ககிட்டயே சமர்ப்பிக்கிறேன், நீதான் எங்களுக்கெல்லாம் ஆயத்தம். பாருங்கோ ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டாத்வம் சம்பத்வம் ஆயத்தனத்துவம் இது அத்தனையும் பிராணனே அப்படின்னு இருக்கு. இது இந்த மூணு இடத்துல மூணு உபநிஷத்து, ஒண்ணு சாந்தோக்கிய உபநிஷத்து, இன்னொன்னு பிரகதாத்மிக உபநிஷத்து, இன்னொன்னு கௌஷேதிக உபநிடத்து. இந்த மூணு உபநிடத்திலையும் இந்த வித்தியானது அழகா படிக்கப்பட்டிருக்கு. இந்த மூணு வித்தியைகள்லையும் இந்த மாதிரி இந்த கதை ஸ்பஷ்டமா இருக்கு. அதுல சிறு பேதம் இருக்கு. அந்த சிறு பேதத்தை வச்சுட்டு இந்த அதிகரணமானது ஆரம்பிக்கப்படுறது. சிறு பேதம் எதுன்னாக்கா மீதி 2 உபநிடத்துல இவைகள்லாம் இருக்கு பாருங்க, இந்திரியங்கள்லாம் இவைகள்லாம் சொல்றது. நான் வசிஷ்டனா இருக்கேன், நீ தான் வசிஷ்டன். நான் பிரதிஷ்டையா இருக்கேன், நீ தான் பிரதிஷ்டன். நான் சம்பத்தா இருக்கேன், நீ தான் சம்பத்து. நான் ஆயத்தனம், நீ தான் ஆயத்தனம். இப்படின்னு சொல்றது உண்டி கௌஷேதி உபநிடத்துல இல்ல. மீதி 2 உபநிடத்திலையும் அது ஸ்பஷ்டமா இருக்கு. இப்படி ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால அங்க வந்து சந்தேகம் உண்டு. இவைகள்லாம் 3 வித்தியைகள்ல சொல்லப்பட்ட பிராண வித்தியை. அதுல சாந்தோக்கிய உபரிடதும் பிரதாரணி உபரிடதும் ஒரே வித்தியா இருந்து போட்டோம். ஆனால் கௌஷேதிக உபரிடத்துல இந்த அனுபவம் இல்லை. நான் தான் பிரதிஷ்டன், அது நீ தான். நான் தான் பிரதிஷ்டன், நீ தான்.
அந்த வாக்கியம் எல்லாம் வந்து இல்லை. அது இல்லாதனால இங்க ரூபபேதம் இருக்கு. ரூபபேதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வித்யாபேதம் சொல்லணும். கிடையவே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அது சின்ன பேதம் தான், அது கூட அனுவாதம் பண்ணிக்கணும். நீ எல்லாம் ஒன்னா இருக்கச்சே இது ஒண்டி இல்லைன்றதுனால வித்யாபேதம் சொல்லக்கூடாது. அதனால வித்யக்கியமா வித்யா பேதமா அப்படின்னுட்டு இங்க விசாரம் வந்துருக்குறது. அதுல பூர்வபக்ஷம் என்ன சொல்ற, சித்தாந்தி என்ன சொல்ற, அதெல்லாம் ஸ்லோக ரூபமா சுவாமி தேசிகன் அழகா சாதிச்சிருக்க. அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அவகாசம் அதிகமா எடுத்து அதாவது நாளைக்கு சாதிக்கலாம். கவிதா கிருதும் ஆய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.